मॉर्निंग चिल्ड्रन, वी हैव स्टडीड अबाउट द लेसन प्रीवियस लेसन्स. नाउ वी आर मूविंग ऑन टू द ग्रीन प्लांट्स. प्लांटை பற்றி நம்ம படிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ லீஃப், லீஃப் எல்லாருமே இடம் பார்த்துருப்பீங்க இல்லையா? லுக் அட் த போர்ட். த க்ரீன் கலர் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் இஸ் கால் குளோரோஃபில். ஸோ லீஃப் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். என்ன கலரில் பார்த்துருப்பீங்க? குட், க்ரீன். ஸோ இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட், பிக்மெண்ட்ன்றது நிறமி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸில் இருக்கிறது எதுக்கு ரீசன் என்னன்னா குளோரோஃபில். அதுக்கு பேர் என்னது? குளோரோஃபில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிளான்ட் எப்படி இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது. த க்ரீன் கலர் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் இஸ் கால் குளோரோஃபில். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் த க்ரீன், அந்த லீஃப் இஸ் க்ரீன்? ஸோ பிகாஸ் ஆஃப் குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் லீவ்ஸ் எப்படி இருக்குது? க்ரீனாக இருக்குது. லீவ்ஸ் ஆர் கால்ட் ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இங்கே தான் வந்து என்ன ஃபுட் ஃபேக்ட்ரின்னு என்னது? ஃபுட்டெல்லாம் வந்து நிறையா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது, ஓகேவா? ஸோ அந்த லீவ்ஸை தான் நம்ம ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னொரு பேர் என்னது? அதாவது கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீவ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபுட் ஃபேக்ட்ரி. ஏன்னா ரூட்லேருந்து என்ன பண்ணிக்கும்? எல்லாத்தையும் மினரல்ஸு, வாட்டரு, சன்லைட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும்? ஃபுட் ரிலீஃபில் வச்சு என்ன பண்ணும்? அதோடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஃபுட் ஃபேக்ட்ரி. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப், லீஃப் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், அப்படியே அகலமாக தெரியும். அகலமாக தெரியறதுக்கு பேர் தான் பிளேடு. அதுக்கு பேர் என்னது? பிளேடு. ஸோ நுனி பகுதி இருக்குது இல்லையா, அந்த நுனி பகுதிக்கு பேர் அப்பேக்ஸ். அதுக்கு நேம் என்னது? அப்பேக்ஸ். ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போகும், அந்த கோடுக்கு பேர் தான் மிட் ரிப். இதுக்கு பேர் என்னது? மிட் ரிப். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக போகும், அதுக்கு பேர் வெயின்ஸ். ஸோ இந்த வெயின்ஸ் மூலயமா தான் என்ன பண்ணுது? மற்ற பிளான்ட்டுக்கு, மற்ற பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இதை பற்றி பார்க்குறோம். இதுதான் லீஃபோட ஸ்ட்ரக்சர். அ ஃப்ளாட் பார்ட் நோன் ஆஸ் பிளேட். பார்த்தீங்களா, ஃப்ளாட் பார்ட்டாக இருக்கு இல்லையா, இதுக்கு பிளே பேர் என்னது? பிளேட். The tip of the leaf is called apex. இந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா, இந்த நுனி பகுதிக்கு பேர் apex. The main vein is called midrib. ஸோ இதுக்கு இந்த மின்னா தான் மெயின் வெயின். இந்த அந்த காம்பு இருக்குது பாருங்கள், காம்புலேருந்து ஒரு கோடு போகும். நீங்கள் எடுத்து எல்லா இலையிலையும் எடுத்து பார்க்கலாம். அம்மாட்ட கேட்டு ஒரு ஏதாவது ஒரு இலையை பறித்து பாருங்கள். ஸோ சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய கோடாக ஒன்று போகும், அதுக்கு பேர் மிட்ரிப். Midrib has our veins help in transporting food, water and minerals to the different part of the plant. So, இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே தான் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய கிளாஸ் போ, இன்னும் கொஞ்சம் ஹையராக படிப்போம். இதுக்குள்ளே வந்து ஸ்டொமேட்டான்னு இருக்கும், குட்டி குட்டியாக நிறைய வெயின்ஸ் நிறையா இருக்கும், ஓட்ட ஓட்டையாக தெரியும். ஸோ அதை வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஃபுட் தயாரிச்சு என்ன பண்ணும்? வெயின்ஸ் மூலயமா என்ன பண்ணும்? டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரோட, லீஃப்ஸோட ஸ்ட்ரக்சர், ஓகேவா? த க்ரீன் கலர் பிக்மெண்ட் PRESENT ப்ரெசன்ட் இன் லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட் இஸ் கால் குளோரோஃபில். CHLORO PHYLL குளோரோஃபில். லீவ்ஸ் ஆர் கால் ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப், a flat part known as BLADE, blade. The tip of the leaf is known as apex, APEX, apex. The main vein is called midrib. Veins help in TRANSPORTING, transporting food, water and MINERALS, minerals to the different, DIFFERENT, different part of a plant. Okay, so இது எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில்ட்ரன், ரைட் இட் 2 times in your homework note. Thank you children.